நிறைய அந்த மாதிரி ரூமர்ஸ் பார்த்தேன். என்னன்னா ராஜா சாருக்கும் அவங்களுக்குமே மனஸ்தாபம் இருந்தது. ஏன்னா அவங்க அதெல்லாம் சும்மா சார் எவன் சொன்னான்? அந்த மாதிரி நிறைய நியூஸ்ல எல்லாம் எவன் சொன்னா அவங்க சொல்லுங்க, முதல்ல காட்டுங்க. இப்படி தப்பான பிரச்சாரங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த டிவிகள் இதெல்லாம் உற்சாகம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப மட்டமான சமாச்சாரம். மனசாட்சி இல்லாதவங்களா இருக்கீங்களே, அப்படி குழந்த மாதிரி தான் கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தார். அப்படிப்பட்ட பொண்ணு வந்து திடீர்னு ஒரு நோயில் படுத்தவொடனே எங்களுக்கெல்லாம் தாக முடியும். ஒரு மாதிரியான ஒரு அனுபவம் சார். நான் அண்ணா ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிட்டார். நானே அவர் பார்க்க முடியும். சாமி ஒன்று தான் இருந்தார், ஒன்று இதோ இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி உணர்வு ஒரு முகத்திலே அப்படி தெரிஞ்சது. எல்லாருமே பசங்க அவங்க ஒருத்தர் தான் தங்கச்சின்னும் போது அந்த பாண்டிங் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். பிரபுலாம் ரொம்ப தாங்கிக்க முடியல, அவெல்லாம் ரொம்ப அழுதான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. சார், இப்போது பவதாரணி அவங்களோட இழப்பு வந்து தமிழ் சினிமா தமிழ் இசை அந்த பிரிவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. ரொம்ப யூனிக்கான ஒரு வாய்ஸ் அவங்களுக்கு. அவங்களோட நிறைய பாட்டுகள் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கோம். இப்போ இருக்க சிங்கர்ஸ் எல்லாருமே பாடினா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது, ஆனால் அவங்க பாடினா அவங்களோட வாய்ஸ் தனியாக தெரிஞ்சிடும். எவ்வளோ பெரிய இழப்பு சார் இது உங்களோட ஃபேமிலிக்கு? பர்சனல் லாஸ் ஒன்று, பட் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ பெரிய லாஸ்? அவள் பின்னாடி பாடகின்றதை கூட விட்டுருக்குதுங்க. எங்கள் வீட்டு குழந்தை அது வந்து செல்லமாக வளர்ந்தது. ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான பொண்ணு. எங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் பிரபு பிரேம் கிளாசிக்கு யுவன் எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணுறது பவதா தான். அதை அழுதுருவோம், டேடி வந்து கிண்டல் பண்ணுறாங்க, ஏய் போங்கடா அப்படி சொல்லி சொல்லி கூடிய குழந்தது. அப்படி குழந்த மாதிரி தான் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு வந்து திடீர்னு ஒரு நோயில் படுத்தவொடனே எங்களுக்கெல்லாம் தாங்க முடியல. நல்லா போய் பார்த்துட்டு வந்தேன். அடிக்கடி இப்போ ஃபேஸ் டைமில் பேசுகிறதெல்லாம் இதுக்கு, ஆனால் அதுக்கு என்ன உடம்புக்குன்றதை நாங்கள் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் சொன்னேன். 1 வீக்கு முதல்ல தான் அவங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கு அது வரைக்கும் யாரும் சொல்லாதீங்கன்னு சொல்லி நாங்களே பிளான் பண்ணி யாரும் சொல்லாதீங்கன்ற மாதிரி விட்டுட்டோம். அது வந்து எல்லாருமே கொஞ்சிட்டு தான் இருப்போம். அவர்கிட்ட ஹார்டாக பேசுறது ஏ அப்படிலாம் திட்டுறது யாருமே இருக்காது. ரொம்ப ஜாலியாக பாடச்சனா பாடுவேன். அந்த பாட்டு எனக்கு தெரியாது, நான் ஒரு மாதிரி ஏதாவது ஒரு பாட்டுன்னா ஒரு மாதிரி சொல்லி கொடுத்து அப்படி இப்படின்னு பண்ணி பேசிகிட்டு இருப்போம். ரொம்ப இப்போ வெளியூர் அண்ணா கச்சேரிக்கு போகிறது தான் என் காரில் தான் என் கூட தான் வருவான். நம்ம அப்படி கூப்பிட்டு போய் சேர்ந்து கச்சேரி முடிச்சுட்டு அப்போ நம்ம முன்னிலே கிளம்பிடலாமா, இவங்க நாளைக்கு தான் கிளம்புறாங்க, நீ பேசாம காரில் பின்னால் தூங்கிக்கோ, நான் முன்னால் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி தான் வருவோம். என்ன நம்பி தான் வருவான். அது மாதிரி அவ்வளோ நெருக்கமாக இருந்த ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சமாச்சாரம்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டுருக்கு இந்த மாதிரி சமாச்சாரம்னு சொன்னாங்க. சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங், முடியல தாங்கிக்க முடியல. ஏன்னா வந்து அது வந்துச்சுன்னா என்ன ஆகுன்றது நமக்கு தெரிஞ்சதுனால அது மாதிரி பண்ணிட்டோம். அப்புறம் வந்து அடிக்கடி பேசுகிறதுக்கு அங்கே டாக்டரே வர வேண்டான்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி இருக்குது, அதனால வந்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் வர்றதுங்கன்னு. அதனால் இப்போ இப்போ ஃபேஸ் டைமில் மட்டும் போட்டு அப்புறப்பா வரமாட்டிங்களா அங்கே என்னோடனே, இல்லைம்மா எனக்கு ஒரே ஜலதோஷமோ இது மாதிரி தும்மலுமாக இருக்குது, அங்கே வந்தால் இன்ஃபெக்ஷன் ஆகிடுமேன்ட்டு நான் வராமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி காரணத்தை மறைச்சோம். எந்த என்ன இருக்குது அவளுக்கு வியாதிங்கிறத நாங்கள் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பின்னால் வந்து ரொம்ப பெயின் ஆனோடனே தான் இதுக்கு கொழும்புக்கு அனுப்பிச்சோம். கொழும்புக்கு ஸ்ரீலங்கா போனவுடனே அங்கே தான் தெரிஞ்சு அவளுக்கே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் பேசணும்னு நினச்சேன். ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணி எல்லாம் பேசி ஒரு மறக்க முடியாத ஒரு வேறு மாதிரியான ஒரு அனுபவம் சார். நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன் அந்த மாதிரி பேச்செலாம் நம்ம கேட்டு பழக்கம் இல்லையா நம்ம வீட்டிலையே, அதனால் அது ரொம்ப எல்லாத்தையும். அண்ணா ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிட்டார். நானே அவர் பார்க்க முடியல. நான் பார்த்தா நான் ஓன்னு அழுதுடுவோம், அவரை ஓன்னு அழுதுடுவார். அதனால் நானே பார்க்க முடியல அவரை. அவரை பேசாமல் அவனை பார்த்தா தான் முன்னு அது இதில் ஃபங்க்ஷன் நடந்தபோது கூட பேசாமல் முன்னு தான் இருந்தார், ஒன்று இதோ இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி உணர்வு ஒரு முகத்திலே அப்படி தெரிஞ்சது. அது மாதிரி போச்சு. அதனால் அதோடய இழப்பு வந்து ரொம்ப பெரிய இழப்பு. பாடல்கள்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தா அது வந்து வித்தியாசமான குரல் தான், நிச்சயமாக வித்தியாசமான. இன்னும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம்னு இப்போ தோணுது. அண்டர் ரேட்டட்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க சார். கம்மியாக பாடியிருக்காங்க, இன்னும் நிறைய பாடியிருக்கணும் பாடியிருக்கணும். அதுதான் நானும் சொல்கிறேன். நான் போனோடனே தானே தெரியுது உங்களுக்கு சார். போனோடனே போய் இருக்கும்போது ஏங்க பார்த்தா நல்லா பாடுறாங்கள சொல்லுங்கன்னு யாராவது சொன்னீங்களா? யாராவது சொன்னீங்களா பார்த்தா நல்லா பாடுறாங்க அப்படின்னா நிறைய சாங் கொடுக்கலாம்னு அப்போ சொல்ல போனோடனே ஐயோ நல்ல குரலாச்சு இன்னும் நிறைய பாடிருக்கலாமே அதுக்கு பார்த்து தான் சொல்கிறாங்க. எல்லாம் போனதுக்கப்புறம் தான் தெரியும் மகிமை. நல்ல குழந்த வாய்ஸ், ரொம்ப அழகான வாய்ஸ், ரொம்ப அதே மாதிரி மெச்சூரிட்டியான ஒரு வாய்ஸ் கூட. அதுக்கு பாட்டுக்கு தகுந்த மாதிரி பாடுவோம்.
அது இழப்பு எங்கள் ஃபேமிலிக்கே எல்லாருக்குமே ரொம்ப துக்ககரமான இழப்பு. அது அந்த நியூஸ் வந்த உடனே போய் அவங்களோட இதை கொண்டு பவத்தா கொண்டு வர்றதுக்கு போயிடுச்சு. அதை கொண்டு வர்றதுக்கு பிரபுவும் இவனு இவனு தான் போனாங்க. உடனே ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே பிரபுக்கு நிறைய அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. உடனே சொல்லி இல்லைன்னா அந்த பாடி அந்த கண்டிஷன் கொண்டாங்க அந்த கடை கொண்டாங்க இந்த கடை கொண்டு வராங்க டெஸ்ட் பண்ணி அனுப்புறதுக்கே மூணு நாள் ஆகும். பிரபு போனதுனால பட்டுன்னு ஆட்களை பிடிச்சான் பிடிச்சிட்டு நேரில் செப்பரேட் ஃப்ளைட் ஒன்று சார்ட்டர்ட் ஃப்ளைட் ஒன்று போட்டு நேரம் கொண்டுதாச்சு. அது மாதிரி இப்போ பசங்க எல்லாம் இப்போ பிரபுலாம் ரொம்ப தாங்கிக்க முடியல. அவெல்லாம் ரொம்ப அழுதான் எல்லாருமே பசங்க ஒருத்தர் தான் தங்கச்சின்னும் போது அந்த பாண்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும். ரொம்ப 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 சோகமான ஒரு சமாச்சாரம் எங்கள் ஃபேமிலியில் நடந்தது சமீபத்தில். அது ரொம்ப வேதனையான ஒரு சமாச்சாரம் சார். அதுக்கப்புறம் ராஜா சார்ட்ட பேசுனீங்களா சார்? இப்போ ஒரு ஓகேவாக இருக்காரு? இல்லை அவருக்கு ஊருக்கு போயிருந்தாரு. இந்த நாளைக்கு நாளை கழிச்சு தான் பார்க்கணும். அவங்க பாடின பாடல்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சார் பவதா பாடினதுலேயே? பவதா பாடின ஒன்றுன்னு ஒரு வித்தியாசம் தானே சார், நல்ல வித்தியாசம். உங்களோட ஃபேவரட்டான பாடல் ஏதாவது ஒன்று? ஃபேவரெட்டுன்னு நான் அதிகமாக எங்கே மலர் போல தான் சொல்லுவாங்க, ஆனால் அது குழந்தைத்தனமாக இருக்கும், அதனால் எனக்கு அது பிடிக்காது. பாடின ஸ்டைலில் குழந்தை மாதிரி இருக்கா இல்லை போல பொண்ணு பொண்ணு அப்படித்தான் பாடத்திட்டுருப்பாங்க. அதனால் அது எனக்கு டியூன் பிடிக்கும், பாடின விதம் பிடிக்கும். அதுக்கு நேஷ்னல் அவார்டு வர கொடுத்தாங்க, அதனால் அது நல்ல பாட்டுன்னு ஒத்துக்கணும். அதனால் மற்ற பாட்டெலாம் எல்லாமே நல்லது. இந்த ஒளியிலே தெரிவதில்லை நல்ல, அதெல்லாம் அருமையான சாங்ஸ், அருமையான சாங்ஸ், நல்ல பாட்டு. பூத்தது பூத்ததும் நல்ல பாட்டு, எல்லாமே நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. இன்னும் நிறைய பாடு இருக்கணும், அதெல்லாம் நீங்களும் என்கரேஜ் பண்ணாமல் விட்டீங்கிறதா வார்த்தை எனக்கு. கண்டிப்பாக சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது நாங்கள் வெளியே சொல்லலை, அது ஏன்னா அது உங்களோட பர்சனல் நீங்கள் வெளியே சொல்லாமல் இருந்தீங்க. ஆனால் அது ஒன்ஸ் அகேன் ஒரு பாப்புலரான ஃபேமிலியாக இருக்கிறது, ஒரு சினிமாவில் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்க ஒரு ஃபேமிலிங்கிறதுனால வெளியே வந்து இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்துட்டு பொண்ணுக்கு என்னன்னு கூட வெளியே சொல்ல வெளியே தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு பிஸி இல்லை? அவ்வளோ இன்னசென்ட் சார். அது வந்து என்ன அதுக்கு அதிலே குழந்தைத்தனத்தை நீங்கள் புரிஞ்சுருக்கலாம். வயிறு வலிக்குது இருந்தோன்னா அவர் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்? சபரி நேரம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வருவார். வயிறு வலிக்குதுங்கிற அங்கே பாருங்கன்னா அவங்க அங்கே தான் பார்ப்பாங்க. மற்ற ப்ராப்ளம் ஏதாவது இங்கே இருக்கான்னு இங்கே பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். வயிறு வலிக்குது, எங்கம்மா வலிக்குது, இந்த இங்கே வலிக்குதுங்க, இப்படி வலிக்குதுங்க, அப்படி வலிச்சு சேர்ந்து மாத்திரை எழுதி கொடுத்துட்டு ஊசி போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்தது ஒரு மூணு மாதம். அதுக்கப்புறம் தான் இந்த பெயின் ஜாஸ்தியானவனை தான் நாங்கள் கொண்டு போய் அங்கே போய் அட்மிட் பண்ணது. கொஞ்சம் லேட், அவர் சொன்னது லேட், அவங்களுக்கு தெரிஞ்சது தெரிஞ்சுக்கிட்டது லேட். அண்ட் இன்னொரு ஒரு விஷயமும் சொன்னாங்க சார், அது உண்மையாக இல்லையான்னு தெரியல, நிறைய அந்த மாதிரி ரூமர்ஸ் பார்த்தேன். என்னன்னா ராஜா சாருக்கும் அவங்களுக்குமே மனஸ்தாபம் இருந்தது. ஏன்னா அவங்க அதெல்லாம் சும்மா சார் எவன் சொன்னான்? அந்த மாதிரி நிறைய நியூஸ்ல எவன் சொன்னா அவங்க சொல்லுங்க, முதல்ல காட்டுங்க. இப்படி தப்பான பிரச்சாரங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த டிவிகள் இதெல்லாம் உற்சாகம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப மட்டமான சமாச்சாரம். அந்த பொண்ணு எப்படி இருந்தது? அண்ணன் ரெக்கார்டிங் தியேட்டரில் தான் மேலே பார்த்து அவளுக்கு ரூமு, அந்த ரூமில் கீபோர்டு வச்சு அவளுக்கு தெரிஞ்ச மியூசிக்கெல்லாம் பண்ணிட்டு பாட்டெல்லாம் பண்ணிருப்பேன், நான் போய் பாட்டை எழுதி கொடுத்துட்டு வந்துருப்பேன். அந்த மாதிரி அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் யார் தகராறுன்னு யாரும் சொல்ல முடியாது, யாருமே இல்லை. நல்ல அன்பாக இருக்கிறவரும் அது அந்த பொண்ணு தான் ரொம்ப அண்ணனுக்கு பிடிச்சமான ஒரு பொண்ணு, கலாட்டாக பண்ணுவார். நல்லா என்ன ட்ரெஸ்ஸு பண்ணியிருக்க நீ இப்படின்னு எவன்ப்பா நல்லா இல்லையானோன்னா நல்லா இருக்குமான ரொம்ப செல்லம் சொல்லணும்னா அவ்வளோ அவ்வளோ பெரிய செல்லம். அண்ணனுக்கும் அவங்களுக்கும் எப்படி தகராறு வந்ததில்லை. சிப்போ அப்படின்ற விரட்டுற ஆள் அவர் கிடையவே கிடையாது. அவர் எதை பற்றியும் கவலைப்படாத ஆள் உங்களுக்கே தெரியும். இளையராஜாங்கிறவர் அப்படியா போய்க்கிறோம், அவ்வளோதான், அவ்வளோதான். ஆனால் இவர்கிட்ட வந்தான்னா என்னம்மா அப்படி கேட்பார், ரெண்டு வார்த்தை பேசுவார், சரி டிபார்ட்மெண்ட் எனக்கு வேலை இருக்குன்றது எழுதி இப்படி தான் இருந்தது. தவிர அது போலித்தனமாக சொல்லி டெவலப் பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு தெரியல. அந்த மாதிரி பத்திரிகையாளர்லாம் திருந்தணும் கண்டிப்பாக. தப்பான நியூஸ் வந்து போடக்கூடாது, ஏன்னா ரூமர் வந்து போடும்போது அது அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு எவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ணுவோம். அது யோசிக்கமா, மனசாட்சி இல்லாதவங்களாம் இருக்கீங்களே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.